உலகத்தின் அனைத்து உயிரின் அடிப்படை தேவை உணவு. எந்த ஓர் உயிரினத்திற்கும் இல்லாத சிறப்பும் ஆற்றலும் மனித இனத்திற்கு மட்டுமே உண்டு. மற்ற உயிரினங்கள் எல்லாம் கிடைத்ததை உண்டு வாழ, மனிதன் மட்டுமே தான் உண்ணும் உணவு நிலையை மாற்றும் ஆற்றல் படைத்தவன். நம் மனித இனத்திற்கு மட்டுமே உணர்வு என்ற ஒப்பற்ற நிலை உள்ளது. ஆறு வகை சுவையையும் நல்லது கெட்டது பிரித்தறியும் சக்தி நம் மனித இனத்திற்கு மட்டுமே உள்ளது. மனித நாகரிகத்தின் முதல் படி உணவை சமைத்து உண்பதும், அந்த உணவிற்கு தேவையானவற்றை விவசாயத்தின் மூலம் தானே பயிர் செய்து பயன்படுத்திக் கொள்வதுமாகும். உணவு சமைப்பதை கலையாகவே பார்க்கத் தொடங்கிய மனிதன் அதில் ஆரோக்கியத்தின் தேவையை உணராமல் இல்லை. அந்த வகையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு சமையலில் எண்ணெயை பயன்படுத்துவதுதான். உணவில் எண்ணெய் பயன் என்பது 10,000 ஆண்டுகள் பழமையானது. தன் நிலத்தின் தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண நிலை பொறுத்து தன் உணவை தீர்மானிப்பதில் மனிதனின் மதிநுட்பம் மிகவும் மதிக்கத்தக்கது. எல்லாருக்கும் எங்களுடைய கிராமியம் குடும்பத்து சார்பாக வணக்கங்க. எங்கள் டீம் ஃபுல்லாக இங்கே நிற்கிறதுக்கான ரீசன், இந்த யூனிட் பிறந்ததுக்கான ரீசன் சிம்பிளாக ஒரு ரெண்டு வரையில் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். மனுஷனுக்கு தண்ணிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு தான். இந்த உணவு வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்கள் அறியாமையே ஒன்று செஞ்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, உணவே மருந்து கான்செப்ட் எப்படி வந்து அவங்கள நல்ல வலுவாக வச்சிருந்துச்சு, இன்றைக்கி அதே கான்செப்ட் நாகரிகம்ன்ற ஒரு பேரால் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு, இதுதான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கான ரீசன். இந்த கல் மரச்செக்கு பேசிக் யூனிட், இது கிட்டத்தட்ட 2 டன்னுக்கு மேலே இருக்கும். இது சும்மாலாம் ரெடி பண்ண முடியாதுங்க. 6 மாதம் கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் செதுக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணுது. இதே மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சு இது அப்படியே தாங்க இருக்கும். இது சுத்தவே சுத்தாது. மேலே இருக்க மரச்சுக்கு மட்டும்தான் சுத்தம். சாரி, இந்த மரத்தான இந்த கலந்தான் சுத்தம், வாகை மரத்தால் செஞ்சது. ஸோ இது சுத்தும் போது என்ன ஆகும்னா, சிங்கிள் பார்ட் மேல் பார்ட் மட்டும்தான் ரொட்டேஷன். அப்போ என்ன ஆகும், டெம்பரேச்சர் ப்ராசஸ் வந்துட்டு பில்ட் ஆகவே ஆகாது. நம்ம ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் தாண்டவே தாண்டாது. இதில் எடுக்கக்கூடிய ஆயில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் சுத்தமான கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில். இந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான கரெக்ட் எக்ஸிக்யூஷன் இதுனா இது நம்மளுடைய மரச்சக்கு தாங்க. பாண்டிச்சேரியில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவையான அளவுக்கான ஒரு நிலத்தை வந்துட்டு ரெடி பண்ணி, இந்த நிலத்தில் மல்லாட்டை, எள்ளு, அதுக்கப்புறம் இங்கே தென்னந்தோப்பு இருக்குது, இங்கே கிடைக்கக்கூடிய இளநி, இங்கே இருக்கக்கூடிய தேங்காய், இதை எல்லாத்தையும் எடுத்து நாங்களே எங்கள் கண் முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை எடுத்து இங்கே ஆட்டி கொடுக்குறோங்க. தேங்காவா எங்களுடைய இடத்துல இருந்தான். இங்கே வந்து மாடெல்லாம் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்ப்பீங்க. எங்கள்கிட்ட ஒரு மாட்டு பண்ணை இருக்குது. சாணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு குளமாட்டை வெட்டி எல்லாத்தையும் அதில் சேமித்து அந்த குளத்தில் வந்து எங்களுக்கு தேவையான பால் போக மீதமுள்ள பால் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பஞ்சகாவியம் ஸ்டைலில் அதில் வந்துட்டு கொஞ்சம் சுகர், இது இனிப்பு சம்மந்தப்பட்ட வெள்ளம், அதெல்லாம் ஆட் பண்ணி பஞ்சகாவியம் ரெடி பண்ணி அதை மோட்டர் மூலயமா எங்களுடைய எல்லா பயிர்களுக்கும் இருக்கும். இது தாங்க எங்களுடைய பேசிக். வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு யூரியா ஸ்பொட்டாஷ் எதுவுமே கிடையாதுங்க. இது போதுங்க, நல்ல மாடு. அந்த மாடு வந்துட்டு இயற்கை முறையில் ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் இந்த சத்து போதும். அதுதான் எங்களுடைய எல்லா பயிருக்குமான உரம். அதுலேருந்து எடுக்கக்கூடியதை நாங்களே வந்துட்டு 18 அதில் இருக்கக்கூடிய செக்ரிகேஷன் பண்ணி தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல பயிராக ப்ராசஸ் பண்ணி காய போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக எங்களுடைய செக்கில் போட்டு ரெடி பண்ணுறோம். எல்லாம் அப்படி தாங்க ப்ராசஸ் பண்ணுறோம். ஆர்கானிக் முறையில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, ரொம்ப ஜாலியாக, சந்தோஷமாக என்னுடைய வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு விவசாயம் பண்ணுறேங்க. காலையில் மாடு, 2வது விவசாயம், 3வது இந்த செக்கோடு இருந்துருவேன். இது தாங்க எங்களுடைய கிராமியத்துடைய வாழ்க்கையை. இதை தான் உங்களுக்கு அப்படியே எந்த இதுவும் சேர்க்காமல் அப்படியே கொடுக்கும். எந்த டைம் வேணாலும் கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே இல்லாமல் உங்களுக்கு கூட்டுகிட்டு வரணா கூட பாண்டியிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வரோம். இந்த இடத்த வந்து பாருங்கள், எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். அதை நீங்களும் வாங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்களே வந்தெல்லாம் வந்து ட்ரையல் எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு பண்ணுவோம். உங்களுக்கு ட்ரைனிங் கூட கொடுக்குறோம். கொஞ்சம் இது ஒரு ஈக்கோ டூராட்டை கூட மாற்றிக்கோங்க. வந்து எங்க கூட இருங்க, எங்கள் மாட்டு கூட பழகுங்க, எங்கள் வயலில் விளையாடுங்க. அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு மரச்செக்கில் ஆட்டி பாருங்கள். நீங்கள் உங்கள் கையால் ப்ராசஸ் பண்ணி இங்கே எண்ணெயை கொண்டுட்டு போயிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் மக்கத்து உங்களுடைய சொந்தங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க. அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கட்டும். இந்தியாவையும் இந்த வேர்ல்டையும் நல்ல ஒரு தரமான ப்ராடக்டை கொடுத்து அவங்க லைஃப் சிறப்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. நன்றி, வணக்கம். கிராமியம் நிறுவனத்தினரின் எண்ணெய் வகைகள், நெய், மற்ற இதர பொருட்கள் மக்களின் நலனுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தயாரிக்கப்படுகிறது.
வெறும் பெயரளவில் மட்டுமே கிராமியம் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் பெயருக்கேற்ப உண்மையான கிராம சூழலில் எள், கடலை, தேங்காய் போன்றவற்றை பயிர் செய்து கல் மற்றும் வாகை மரம் கொண்டு தயாரிக்கப்பட்ட செக்கில் ஆட்டுவித்து தரத்துடன் தயாரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு தருகின்றனர். இதன் காரணமாகவே தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றனர். பாரம்பரிய மனம் மாறாமல் கிடைக்கும் கிராமிய பொருட்களால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெருகும் ஆதரவால் தங்கள் கிளைகளை அனைத்து திசைகளிலும் நிறுவிக்கொண்டிருப்பதோடு இணையத்தின் மூலமும் கொடுக்கின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்தவித கலப்படமும் கிடையாது. ஒவ்வொரு எண்ணெயும் தனி சிறப்பு மிக்கதா இருக்குது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் மூணு மீனும் உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து நிறைந்ததா இருக்குது. கிராமத்தின் சார்பாக என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டில் மாம்பழம் இருக்கும், மாம்பழம் வந்து பார்த்துருப்பீங்க, மாம்பழ வாசல் வரும். இதே மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பு வாசல் வரும். இதே மாதிரி எண்ணெய்க்கும் சில வாசனைகள் வரணும். அது வந்தால் தான் அது ஒரு உண்மையான எண்ணெய். எங்கள் வெப்சைட்டில் www.gramiyum.in நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 days வீட்டுக்கு ப்ராடக்ட் வீடு தேடி வரும். இதில் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஒன்று COD ஆப்ஷன், கேஷ் ஆன் டெலிவரி. இது எந்த ஊருக்குன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, இந்த 4 இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் ஃப்ரம் மும்பை நீங்கள் அதர் ஏரியா கல்கத்தா அப்படிலாம் போகும்போது நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நாங்கள் COD ஆப்ஷன் தர முடியாது. ஸோ இப்போ இருக்க ஃபெசிலிட்டிக்கு எங்கள்கிட்ட இருக்க கொரியர் சர்வீஸோட ஹெல்ப்போட, லாஜிஸ்டிக்ஸ் ஹெல்ப்போட இந்திய இந்த ஏரியாவிலாம் நாங்கள் COD தரோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் COD தரோம். வெப்சைட் கிராமிய வெப்சைட் வந்தீங்கனாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 70% உங்களுக்கு எசென்சியல் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு நீங்கள் மலேசியாவில் மாடர்ன் ஸ்டோருன்னு இருக்குது, கேஎல் கோலாலம்பூரில் இருக்குது. மாடர்ன் ஸ்டோரில் எல்லா மாடர்ன் ஸ்டோர்லையும் எங்கள் ப்ராடக்ட் வந்து கிராமிய மரச்சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பொருளையும் கிடைக்குது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா எங்கள் www.gramiyum.in வெப்சைட்டில் போனீங்கன்னா எந்த சிங்கப்பூரில் எங்கே இருக்குது, மலேசியாவில் எங்கே கிடைக்கும், காண்டிப்பாக சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். நீங்கள் தாராளமாக அங்கேயும் வாங்கிக்கலாம். ஸோ எங்களுடைய சேவையை வந்து எங்கள் செக்கெண்டியை எவ்வளோ தூரம் நீங்கள் சிங்கப்பூரும் மலேசியாவில் லான்ச் பண்ணி அதுக்கு ஆதரவு கொடுத்த இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்க கஸ்டமருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமியம் கல் செக்கு எண்ணெய்கள். கிராமியம் எதையும் சேர்க்காமல், எதையும் எடுக்காமல். Manufacturing unit, Karikan Nagar, Reddy Chavadi, Pondicherry, 607402, www.gramiyum.in, for trade enquiries 8344-699-699, 8344-899-899. Gramiyum wood pressed cooking oil, nothing added, nothing extracted.